பில் என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜி சென்டர் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனி பேர் போட்டுருங்க. இங்கே இருக்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் லைனு, அதே மாதிரி திருப்பி மெர்ஜி சென்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மெர்ஜ் ஆயிரும். ஒவ்வொரு பேர் இங்கேயும் அதே மாதிரி ஆல் பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக, இது ஃபுல்லாமே தனித்தனியாக டைப் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் ஆல் பார்டர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், இது மூணுமே வந்து சென்ட்ரலில் வச்சுக்கிடுவோம். ஏன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் நெய் படிக்கலாம். நமக்கு ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம இது மூணுமே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் கொடுத்து மெர்ஜி சென்டர்னு கொடுத்துருங்க. ப்ராடக்ட் நேம், ரேட்டு, குவான்டிட்டி, ப்ரைஸ், சரிங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு எத்தனை டேட்டா வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 1 2 3 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து இது மெர்ஜி சென்டரில் தான் இருக்கணும். ஸோ மெர்ஜி சென்டர் கொடுத்துருங்க. மெர்ஜி சென்டர் கொடுத்துட்டு இப்போ கீழே இருக்கிறது ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் வரணும்னா சைடு இந்த சைடு ட்ராக் பண்ணி இழுத்து விடுங்க. எல்லாமே மெர்ஜி சென்டர் ஆகிரும். அதுக்கப்புறம் ரேட்டு, ப்ராடக்ட் வந்து பல்பு, நீங்கள் டைப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ரேட்டு, இரண்டுமே டைப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து குவான்டிட்டி, குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி அத்தனை குவான்டிட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வர்றதுக்கு இந்த சென்டர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் வந்துடும். எல்லாமே பாருங்கள், எல்லாமே சென்டரில் வந்துடுச்சு. அதுக்கடுத்து இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இது வந்து ரேட்டு இன்ட்டு இந்த குவான்டிட்டி, அதாவது ஒரு பல்பு 400 ரூபா, ரெண்டு பல்பு 800 ரூபா. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ட்ரு தட்டிடுங்க. தட்டிட்டு கீழே சைடில் இருக்க ட்ராக் எடுத்து விட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. அவ்வளோ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜி சென்டர் கொடுத்துருவாங்க. செலக்ட் பண்ணி பார்டர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து மெர்ஜி சென்டர் இந்த இடத்துல வந்து நம்ம டோட்டல் அந்த மாதிரி தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டே மெர்ஜி சென்டர் கொடுத்துட்டு இதை ட்ராக் பண்ணி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல டோட்டல் ஜிஎஸ்டி 18% ஓவரால் டோட்டல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல ஆட்டோ சம்மன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ என்டர் தட்டிக்கோங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஈக்குவல் போட்டு மேலே இருக்க வேல்யூ இன்ட்டு 18% போட்டு என்டர் தட்டுங்க, ஒரு வேல்யூ வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து சப் டோட்டல் வரணும். ஸோ ஈக்குவல் போட்டு இந்த காலம் செலக்ட் பண்ணிங்க, ப்ளஸ்ஸு இந்த காலம் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு மவுஸ் வச்சு இழுத்திங்கன்னா கிளிக் பண்ணிங்களே வந்துடும். என்டர் தட்டிங்க. ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வேணால் சென்டர் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த கார்னரில் வந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி கார்னரில் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது. ஸோ கலர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே அது மாதிரி தான் ஃபாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மீனிங் இன்க்ரீஸ் பண்ணுறா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் அதில் நீங்கள் குவான்டிட்டி மட்டும் மாற்றினாங்கன்னா போதும். இப்போ வேறு தான் வில்லு வரணும், நீங்கள் குவான்டிட்டி மட்டும் மாற்றினா போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டே வரும், தெரியுதுங்களா? ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஃபார்ம் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னால இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிட்டே வரும்.
அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நன்றி, வணக்கம்.